ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு என்ன முடியல, குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அப்போ இப்போன்னு சொல்லி டேட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன என்ன நாள் என்ன டேட்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அதே போல் வந்து டிசம்பர் மாதம் அடுத்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அந்த ரிசல்ட் வந்து எப்போன்னு, குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து. அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துடலாம். அதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்ன்னு நீ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு நீங்கள் வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு பேஜாகவே வந்து ஓப்பன் ஆகும். டிஎன்பிஎஸ்ன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட் வெப்சைட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான். அவங்களோட எல்லா தகவலும் இதில் வந்து அஃபிஷியலாக விட்டுருவாங்க. இது வந்து அவங்களோட லோகோ, அவங்களோட அறிவுரைகள் எல்லாத்தையுமே இதில் வந்து அப்டேட் பண்ணி விட்ருவாங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுதுல. வந்து எக்ஸாம் டாஸ்க் போன்ற பதில் இது கீழே இம்பார்ட்டன் லிங்க் சொல்லி நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் ஹால் டிக்கெட் டவுன்லோடு, அதுக்கு கீழே இருந்து பாருங்கள் லேட்டஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் சரிவுங்க, அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிற பிறகு ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூல்ன்றது பார்த்தா இந்த ஆப்ஷனு, இதை வந்து கிளிக் கொடுங்க. இது என்னென்னு பார்த்தா ஷெடியூல் தான், அது ஷெடியூலில் தான் அப்டேட் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து ரிசல்ட் ஷெடியூல் பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் மொத்தம் பார்த்தா நாலு பேஜ் இருக்கும். முன்னாடி வந்து ஏற்கனவே இப்போ 2022 நடக்குது. இப்போ வந்து ஏற்கனவே வேறு இது அஃபீஷியலாக விட்டுருந்தாங்க, இப்போ வந்து அப்டேட் பண்ணி விட்டாங்க. இதில் வந்து ஃபோர்த்து பிளேஸில் பார்த்தோம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர்த்துன்றிருக்கு பாருங்கள். இதில் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் வந்து ரைட்டன் எக்ஸாம் எப்போ நடந்தது, என்ன தேதியில் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை வேக்கன்சி வந்து அதுக்கு இருந்துச்சு, என்ன காலையில் நடந்துச்சா மத்தியம் நடந்துச்சா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதத்தில் ரிசல்ட் வந்து விட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா எதிர்பார்த்தபடி யாருமே அக்டோபர் மாதம் நிறைய பேர் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வந்து விடவே இல்லை. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்து விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, கடைசி வாரத்தில் மூணாவது வாரம். ஆனால் அதுபோல் டிசம்பர் மாதத்துலேயும் விடலை. அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் தொடக்கத்தில் வந்து விட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோலவும் அவங்க தோராயமாக சொல்லியிருந்தாங்க, அதுபோலவும் விடலை. இப்போ வந்து என்ன ஆகிட்டுருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது பாருங்கள், ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் பிப்ரவரி 2023. ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஏதாச்சும் ஒரு டேட் வந்து அறிவிக்க போகிறாங்க. என்ன பேர் சந்தோஷமான விஷயம், இது ஃபைனலாக இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து வந்துடும் உறுதி பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து நிறையா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்த்தீங்கன்னா. நன்றி வணக்கம், நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.